அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா முஹம்மதின் அஷ்ரஃபில் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மயீன் அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் நல்ல விஷயங்களில் கொண்டு சேர்த்து வைப்பானாக. அல்லாஹுவிற்கும் அல்லாஹுடைய திருத்தூதருக்கும் மிக பிடித்தமான தொழுகையில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. வாழுகின்ற காலமெல்லாம் நோய் நொடிகள் இல்லாமல், மருத்துவ செலவுகள் இல்லாமல், இஹ்லாஸான முறையில் அல்லாஹுக்கு பிடித்தமான எல்லா காரியங்களையும் செய்வதற்குண்டான சூழல்களை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் உலகிலுள்ள எல்லா இஸ்லாமியர்களுக்கும் மனிதர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்களுக்கு பல்வேறு கடமைகளை தந்திருக்கிறான். தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு, இப்படி அல்லாஹ் இந்த மனித சமூகத்திற்கு ஏற்படுத்திய கடமைகளை பட்டியலிட்டால் அதை நிறைய பட்டியலிடலாம். ஆனால் எல்லா தருணங்களிலேயும் ஒரு மனிதன் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டிய, எல்லா இஸ்லாமியர்கள் மீதும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய ஒரு ஃபரல், ஒரு கடமை இருக்கிறது என்று சொன்னால் அது தொழுகை என்றுதான் சொல்ல வேண்டும். எல்லோருக்கும் ஹஜ் என்பது கடமையாக்கவில்லை அல்லாஹ். யாருக்கு பொருள் வசதியும் உடல் சக்தியும் இருக்கிறதோ அவர்களுக்கு தான் ஹஜ்ஜு கடமை. எல்லோருக்கும் ஜகாத்தை அல்லாஹ் கடமையாக்கவில்லை. காரணம், யாருக்கு பொருள்கள் தன்னுடைய செலவு போக அதிகப்படியாக மேல்மிச்சமாக இருக்கிறதோ அவர்களுக்கு தான் ஜகாத் என்பது கடமை. யார் நோன்பு வைப்பதற்கு சக்தி பெற்றிருக்கிறார்களோ அவர்கள்தான் நோன்பு வைக்க வேண்டும் என்றெல்லாம் சொன்ன அல்லாஹ் தொழுகை குறித்து பேசுகின்ற பொழுது எல்லோரும் கண்டிப்பாக தொழ வேண்டும். அவன் ஊரில் இருப்பவனாக இருந்தாலும் சரி, அல்லது பிரயாணத்தில் இருப்பவனாக இருந்தாலும் சரி, தொழுகையை சுருக்கிக் கொள்வதற்கு நாம் அனுமதி தருகிறோமே தவிர தொழுகையை விடுவதற்கு அனுமதி இல்லை. அவன் நோயாளியாக இருக்கிறானா, நின்று தொழ முடியவில்லையா, அவன் அமர்ந்து தொழகட்டும். அமர்ந்தும் அவனுக்கு தொழ முடியவில்லையா, படுத்து தொழுகட்டும். படுத்தும் அவனுக்கு தொழ முடியவில்லையா, கைகால் அசைக்க முடியவில்லையா, அவன் தன்னுடைய இமைகளின் மூலமாக சமிக்கணி செய்து தொழட்டும். அப்படி இமைகளையும் அசைப்பதற்கு அவன் சக்தியற்றவனாக இருக்கிறான் என்று சொன்னால் தன் உள்ளத்தில் தான் ருகு செய்கிறேன், நான் சஜிதா செய்கிறேன் என்ற அந்த நீயத்தை கொண்டாவது அவன் தொழட்டும். நினைவு இருக்கின்ற காலமெல்லாம் அவன் மீது தொழுகை கடமை என்று அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். மரணம் சம்பவிக்கின்ற அந்த கடைசி தருணம் வரை, மரணம் சம்பவிக்கின்ற அந்த கடைசி தருணம் வரை தொழுகையை அவன் விடக்கூடாது. அவன் கண்டிப்பாக தொழுதே தீர வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லித் தருகிறான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி காலத்திலே அவர்கள் தொழுத ஒரு தொழுகை குறித்து கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். அவர்களால் நடக்க முடியவில்லை, எழுந்து நிற்பதற்குண்டான சக்தி அவர்களிடத்தில் இல்லை, நடக்கவும் முடியவில்லை. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு தோழர்களை, நபி தோழர்களை அழைத்து அவர்களுடைய தோளிலே கரம் போட்டு நடக்க முடியாமல் தரையில் கோடிட்டவர்களாக பள்ளிவாசலுக்கு வந்து அமர்ந்து தொழுதார்கள் என்று நாம் கிதாபுகளில் பார்க்கிறோம். அப்ப தொழுகை என்பது எல்லா தருணங்களிலேயும் கடமையாக்கப்பட்ட ஒன்று என்பதை முதலில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம அடுத்தடுத்து பாடங்கள் வந்து தொழுகை சம்பந்தப்பட்டமாகத்தான் இருக்கும். நோன்பு குறித்து சில தகவல்களை இன்ஷா அல்லாஹ் கடைசியில, நோன்பினுடைய ஆரம்பத்தில் நேரம் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சொல்லித்தரப்படும். தொழுகை குறித்த சட்டத்திட்டங்களைத்தான் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதனால தொழுகையினுடைய சிறப்புகளை நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அப்ப இந்த அளவுக்கு வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கு தொழுகை. சரி, இந்த தொழுகை தொழுதால் என்ன நமக்கு கிடைக்கும்? எல்லாம் கிடைக்கும். சுருக்கமாக எல்லாமே கிடைச்சிடும். எப்படி அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்றான், தொழுகையை நீங்கள் ஏவுங்கள், உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு நீங்களும் தொழுதுருங்க. நஹனு நர்ஸுக்குக, இந்த உலகத்துல உங்களுடைய வாழ்வாதாரத்திற்காகத்தானே இவ்வளவு பாடுபடுகிறீர்கள், என்சான் உடம்புக்கு அந்த ஒரு சான் வயிற்றுக்காகத்தானே இவ்வளவு பாடுபடுகிறீர்கள், அந்த ஒரு சான் வயிற்றினுடைய தேவையும் மொத்தமாக சேர்த்து எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு தருகிறேன் என்று அல்லாஹ் வாக்கு கொடுத்துட்டான். நஹனு நர்ஸுக்குக, தொழுதா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இந்த உலகத்துல எல்லாம் கிடைச்சிரும், அதே மாதிரி நாளை மறுமையிலேயும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்லிட்டான். சரி, தொழுகையை விட்டா என்ன கிடைக்கும்? தொழுகை விட்டா என்ன கிடைக்கும்? இந்த உலகத்திலேயும் முசீபத்து தான், நாளை மறுமையிலேயும் முசீபத்து தான். மரண சமயத்தில் களிமா வராது, கபருடைய வாழ்க்கை கடினமாக இருக்கும், மஹ்ஷருடைய வாழ்க்கை பெரிய துன்பத்திற்கு உள்ளாக்கிவிடும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு ஹதீஸ்களை நமக்கு சொல்லித் தர்றாங்க. சரி, இந்த உலகத்துல தொழுகை விடுவதன் மூலமாக இந்த தண்டனை, நாளை நரகத்தில் எப்படி இருக்கும்,
வார்த்தைகளால் வடித்துவிட முடியாது. யோசித்து பார்க்கின்ற பொழுதே கண்களும் கல்பும் நடுங்கிவிடும், கண்களிலிருந்து தண்ணீர் கொப்பளித்து விடும். அவ்வளவு கடுமையான தண்டனைகள் நரகத்தில் இருக்கு என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு சொன்னார். சுருக்கமா ஒரே ஒரு தண்டனையே உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன். நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்தார்கள், ஒரே ஒரு நேர தொழுகையை விட்டவன் அல்ல, ஒரு நேர தொழுகையில அலட்சியத்தோடு அல்லது அடுத்தவர்களுக்காக என்ற எண்ணத்தோடு யார் தொழுகிறார்களோ அவர்களுக்கு வயல் என்ற நரகம் அவர்களுக்கு காத்திருக்கிறது. அந்த வயல் என்ற நரகம் இருக்குதே, அந்த நரகம், அந்த நரகத்தினுடைய நெருப்பு நம்முடைய உடலில் பட்டுவிட்டால் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய சதைகள் எல்லாம் கரிந்து போய் வெறும் எலும்புகள் மட்டும்தான் மிச்சமாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதும் அந்த தொழுகையில் யார் அலட்சியத்தோடு தொழுதார்களோ அவர்களுக்குண்டான தண்டனையாக இதை சொல்லித் தருகிறார்கள். அப்ப தொழுகையை விட்டா என்ன தண்டனை நம்ம யோசிச்சு பார்க்கணும். தொழுது அதுல அலட்சியத்தோடு இருக்கிறவங்களுக்கு, தொழுகையில அலட்சியத்தோடு இருப்பவர்களுக்கு நரகத்தினுடைய புகைப்பட்டால் கரிந்து போய்விடும் என்று சொல்லக்கூடிய அளவு கடுமையான நெருப்புடைய உஷ்ணமுடைய நெருப்பு நரகம் அவர்களுக்கு தங்குமிடமாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்கன்னு சொன்னா தொழுகையை விட்டா எவ்வளவு பெரிய முசீபத்து, எவ்வளவு பெரிய தண்டனைங்கிறத நம்ம மனசுல வச்சுக்கணும். சரி, யாரின் மீது தொழுகை கடமை? இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, ஒரு 40-50 வயசுக்கு மேல கடையில வேலை செய்ய முடியாம வீட்டுல வந்து தங்கி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல, அதுவும் வீட்டிலேயும் ராஜா மாதிரி இல்லாம நேரத்துக்கு வந்தா தான் சோறு, சாறு சாப்பிட்டா வெளியில போங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு சொல்லப்பட்டு வெளியேற்றப்பட்ட சில மனிதர்களுக்கு தான் தொழுகை கடமைன்னு ஒரு சில பேர் நினைச்சிருக்கிறாங்க. யாருக்கு? வீட்டில் இருக்கக்கூடாது, கொஞ்சம் வெளியில போங்க அப்படின்னு வீட்டில் யாரையெல்லாம் துரத்தி விடப்பட்டிருக்கிறார்களோ அவர்களின் மீதுதான் தொழுகை கடமை என்று நினைத்திருக்கிறார்கள். அப்படி இல்லை. அதே மாதிரி சில பேர் நினைக்கிறாங்க வயதான காலத்துல தான் தொழுகை கடமைன்னு, அப்படியும் இல்லை. அதே மாதிரி சில பேர் நினைக்கிறாங்க ஜும்மாவுடைய தினத்துல தான், அதுவும் ஜும்மாவுடைய தினத்துல 5 நேரமும் கிடையாது, அந்த ஜும்மாவுடைய தொழுகை மட்டும்தான் கடமை நினைக்கிறாங்க, அப்படியும் கிடையாது. இன்னும் சில பேர் நினைச்சிருக்கிறாங்க நாம மௌத்தா போயிட்டா நமக்காக தொழ வைக்கக்கூடிய அந்த ஜனாசா தொழுகை மட்டும்தான் நம்ம மேல கடமைன்னு சில பேர் நினைக்கிறாங்க, அப்படியும் கிடையாது. யாரின் மீதெல்லாம் தொழுகை கடமை? யார் வயதிற்கு வந்து விட்டார்களோ, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, யார் வயதிற்கு வந்து விட்டார்களோ அவர்களின் மீது தொழுகை கட்டாய கடமை. வயதுக்கு வந்துட்டா அவங்களுக்கு திருமணம் முடிக்கணும்னு நம்ம யோசிக்கிறோம்ல, அப்படி இல்லை. வயதுக்கு வந்துட்டா முதல்ல அவங்களுக்கு தொழுகையுடைய சட்டத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றுதான் நம்முடைய இமாம் பெருமக்களும் கிதாபில் நமக்கு சொல்லித் தருகிறது. அப்ப தொழுகை யார் என்பது கடமை? யார் வயதிற்கு வந்து விட்டார்களோ, பருவ வயதை அடைந்து விட்டார்களோ, யார் நல்ல நிலையில, நல்ல நிலைச்சிடம்னா பைத்தியம் பிடிக்காம இருக்கிறாங்களோ, கோமாவில இல்லாம இருக்கிறாங்களோ, அவர்கள் மீது தொழுகை கடமை இல்லை. அப்ப இந்த வெளியில தொழுகாம சுத்துறாங்களே அவங்க எல்லாம் எந்த லிஸ்ட்ங்கிறது நான் சொல்லல, நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. யாருக்கு புத்தி சரியாக இருக்குதோ அவங்க மேல என்னது தொழுகை கடமை, கண்டிப்பா தொழுதுருவாங்க. புத்தி சரியில்லாதவங்களுக்கு தொழுகை கடமை இல்லை, அவங்க தொழுகலைன்னா அவங்களை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அது அவங்களுக்கும் அல்லாவுக்கும் உள்ளது, புத்தி சரியில்லாதவங்களுக்கு தொழுகை கடமை இல்லை. அடுத்து பைத்தியம் பிடிச்சவங்க, அடுத்து வந்து யாரு கோமாவில் இருக்காங்களோ, நோய் ஏற்பட்டு கோமாவில் சுய நிலைவு இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்க மேலையும் தொழுகை கடமை இல்லை. பெண்களாக இருந்தா அசுத்தமாக இருந்தால், ஹைதுடைய காலம் சொல்லுவாங்கல்ல, மாதம் வரக்கூடிய அந்த தீட்டுடைய தினங்கள், அந்த தினங்கள்லையும் குழந்தை பிறந்து பிரசவ தீட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அசுத்தமான தினங்களிலேயும் அவர்களுக்கு என்ன இல்லை, தொழுகை கடமை இல்லை. இது மாதிரி சில சந்தர்ப்பங்கள்ல மட்டும்தான் தொழுகையை விடுவதற்குண்டான ஒரு அனுமதியை மார்க்கம் தந்திருக்கதே தவிர, மற்ற எந்த தருணங்களிலேயும் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி போர்க்களத்துல சண்டையிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் கூட எதிரி நமக்கு முன்னாடி சண்டையிட்டு இருக்கலாம், அந்த நேரத்தில் கூட தொழுகை விடுவதற்கு அனுமதி இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சண்டையிடக்கூடிய நேரத்தில் போர்க்காலத்தினுடைய சமயத்தில் நீங்கள் ரெண்டு பிரிவாக பிரிந்து கொள்ளுங்கள், ஒரு பிரிவு தொழுது கொள்ளட்டும், ஒரு பிரிவு சண்டையிடட்டும். அவர்கள் சண்டையிட்டு இந்த தொழுகை முடிச்சு இவங்க போறோம்னா அவங்க வந்து மறுபடியும் தொழுகட்டும்னு அதுக்கும் பிரத்யேகமான பொற்கால தொழுகைன்னு ஒரு அமைப்பை என்ன செஞ்சிருக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்ப தொழுகை என்பது எல்லா தருணங்களிலேயும் எல்லா மனிதர்களின் மீதும் சில விதிவிலக்குகளை தவிர்த்து விட்டு மற்ற எல்லா மனிதர்கள் மீது கட்டாய கடமையாக்கப்பட்ட ஒன்று அப்படிங்கிறத நாம விளங்கிக்கணும். தொழுகை விட்டு அதனால ஏற்படக்கூடிய தண்டனை என்னங்கிறது நம்ம விளங்கிக்கணும், நல்ல மனசுல வச்சுக்கோங்க. தொழுகையை விட்டுட்டா நீங்க நாளை மறுமையில என்ன தண்டனை அனுபவிக்கிறீங்க அப்படிங்கறத தாண்டி இந்த உலகத்துல கண்டிப்பா ரிசத்தில் உண்டான பரக்கத்தை அல்லாஹ் எடுத்துருவோம்.
ரிசுக்கு உண்டான பரக்கத்தை அல்லாஹ் கண்டிப்பா எடுத்துருவான். கண்டிப்பாக உங்களுக்கு செல்வங்கள் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், சொத்து சுகம் எல்லாம் இருக்கலாம், ஆனா ஒரு மனசுல ஒரு நிம்மதியை கண்டிப்பா அல்லாஹ் தரவே மாட்டான். இது சத்தியம் விட்டு சொல்லக்கூடிய வார்த்தை. ஏன்னா இது சொன்னவங்க இந்த உலகத்திற்கு சத்தியத்தை பரப்ப வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க. யார் தொழுகையை விட்டார்களோ அவர்களுடைய உள்ளம் இறுக்கத்தோடு இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறுக்கத்தோடுனா அவங்களுடைய உள்ளம் ரொம்ப கடினமாக எதையாவது தேடிக்கிட்டு மன நிம்மதி இல்லாம மனசஞ்சலத்தோடு தான் இருக்கும்னு கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அதனால தொழுகையினுடைய அந்த முக்கியத்துவம் குறித்து எல்லோரும் விளங்கிக்கணும், எல்லோரும் தொழுகணும். அது குறிப்பா சில சமயங்கள்ல சொல்றதுக்கு சங்கடமா இருக்குது. என்னன்னா சில வீடுகள்ல பார்த்தோம்னா பெருநாள் தொழுகை கூட இல்லாம இருக்கத்தான் செய்யறாங்க. வீடுகள்ல பெண்கள் ரொம்ப அலட்சியமாக சில பெண்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எல்லோரும் மீது தொழுகை கட்டாய கடமை. ஆண்களுக்கு தான் ஜமாத்தோட மட்டும்தான் தொழுகணும் அப்படின்னு இல்ல, பெண்களுக்கும் என்னது வீட்டுல தொழுகைங்கிறது கட்டாய கடமை. ஆண் பெண் எல்லோருக்கும் என்னது தொழுகை கடமை. இந்த தொழுகை விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். எனவே கணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, தொழுகையில மிக கவனத்தோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. தொழுகை கடமைன்னு சொன்னாவே அடுத்து உங்க மேல என்ன கடமையாகுதுன்னா ஒது. உங்க மேல தொழுகை கடமையாச்சுன்னா ஃபர்ஸ்ட் உங்க மேல கடமையாகிறதுன்னு ஒது. காரணம் குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்றான், இதா கும்தும் இலா ஸலாத்தி, தொழுகைக்காக நீங்கள் நின்றால், தொழுகைக்காக நீங்கள் நின்றால்னா தொழுகை உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுவிட்டது என்று சொன்னால், முதல் முதலாக நீங்க என்ன செய்யுங்க, தொழுகைக்கு கடமையாக்கப்பட்ட முதல் காரியம் நீங்கள் ஒதுவை சரி செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லித்தரா. அப்ப ஒழுவனுடைய சட்டங்களை இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து நாம தெரிஞ்சுக்கணும். ஒழுவனுடைய சட்டங்கள், ஒழுவை ஆகமாக்கக்கூடியது, எப்பெல்லாம் ஒழு செய்யணும், எப்பெல்லாம் ஒழு முறிஞ்சு போயிடும், ஒழு முறிஞ்சு போயிருந்தா எப்ப ஒழு நாக்கில், அதாவது ஒழு முறிக்கக்கூடிய காரியங்கள் என்னென்ன, அதே மாதிரி மக்ரூஹான காரியங்கள் என்னென்ன, ஒழு செய்யக்கூடிய சட்டங்கள், பரலாக்கப்பட்ட விஷயங்கள் என்னென்னங்கிறதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு தெரிஞ்சுக்குவோம். இன்னைக்கு ஒழுவினுடைய சிறப்புகளை பத்தி ஒரே ஒரு ஹதீஸ் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்லி கொடுத்தாங்க, அழகா சொல்லி கொடுத்தாங்க. சொர்க்கம் இருக்குதே ரொம்ப இலகுவாக்கி வச்சிருக்கான் அல்லாஹ். நாம தான் என்ன செஞ்சுட்டோம், சொர்க்கத்தை ரொம்ப தள்ளி வச்சுட்டோம், சொர்க்கத்தை ரொம்ப தள்ளி வச்சுட்டோம். சொர்க்கம் ரொம்ப இலகு, சில சில சின்ன காரியங்கள் இருக்குது நம்மிடத்துல ரொம்ப அற்பமா நாம நினைக்கிறோம், அந்த காரியம் சொர்க்கத்தை நமக்கு வாங்கி தந்துடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அஹ்ஸன வுது என்ற தொடங்கக்கூடிய அந்த ஹதீஸ்ல சொல்லி கொடுத்தாங்க, எந்த மனிதன் வுதுவை அழகாக்குகிறானோ, அழகாக்கிறான்னு சொன்னோம்னா உழவனுடைய சுன்னத்துகள், பரலுகள், முஸ்தஹப்புகள், முபாஹ் என்று சொல்லக்கூடிய ஆகமாக்கட்ட காரியங்கள், இது மாதிரி விஷயங்களை எல்லாம் பேணி பாதுகாத்து நல்ல முறையில துவாக்களோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த முறைப்படி, சுன்னத்தான முறைப்படி நாம செய்யக்கூடிய ஒழுவு இருக்குது. அந்த ஒழு ஒழு செய்து முடித்ததற்கு பின்னாடி செய்யக்கூடிய அந்த துவா, இது மட்டுமே போதும் உங்களுடைய சொர்க்கத்திற்கு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி கொடுத்தார். அது மட்டுமே போதும்னா அதோட நிறுத்துக்குன்னு அர்த்தம், அதுவே உங்களுக்கு சொர்க்கத்தை பெற்று தந்துவிடும். ஏன்னா அது ஒரு அவ்வளவு மிகச்சிறந்த ஒரு அமல் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்திருக்கிறார். அது குறிப்பா சொன்னாங்க, குளிர்ந்த காலத்துல குளிர்ந்த நீரில் நீங்கள் உழுவு செய்கின்ற பொழுது பரிபூர்ணமான முறையில் உழுவு செய்தால், பரிபூர்ணமான முறையில் உழுவு செய்தால் உங்களுடைய உடல் உறுப்புகள் செய்த ஒவ்வொரு பாவங்களையும் அந்த உதுவுடைய தண்ணீர் அழித்துவிடும், கழுகிவிடும் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறாங்க. உதுவு வந்து அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து உங்களை பாதுகாத்து, அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுத்தரும், ஷைத்தானுடைய தூண்டுதலிலிருந்து உங்களை பாதுகாக்கும் என்றெல்லாம் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உழுவுடைய சிறப்புகளை சொல்லிக் கொடுத்தாங்க. ஒழுவனுடைய சிறப்புகளை மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் பேசலாம், அவ்வளவு சிறப்புகள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். வெறும் ஒழுவனுடைய சிறப்புகளை மட்டுமே என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவ்வளவு ஹதீஸ்ல இதெல்லாம், இது நபி அவர்கள் சொல்லிக் கொடுத்த ஹதீஸ்ல மட்டுமே ஒரு 2-3 மணி நேரம் பேசலாம்னா, அந்த ஹதீஸினுடைய விளக்கங்கள், இமாமுகளுடைய வார்த்தைகள், அதுவும் குறிப்பாக இமாமுனா கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அல்லாஹ் அவர்களை கொண்டு நம்முடைய வாழ்வில் பரக்கச் செய்யட்டும், நம்முடைய கல்வியில பரக்கச் செய்யட்டும். அந்த கஸாலி இமாம் பிரயோஜனம் தருதுன்னு தெரிஞ்சுக்கலாம்.
இமாம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை கடைசியை சொல்லி முடிப்பாங்க, உங்களுடைய மன திருப்திக்காக இதை நான் சொல்லவில்லை, மாறாக நீங்கள் ஆர்வத்தோடு செய்ய வேண்டும் என்பதற்காக இதை நான் சொல்லியிருக்கிறேன் என்று சொல்லி முடிப்பார்கள். அதனால கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இதனுடைய சிறப்புகளை மட்டும் தெரிஞ்சுக்கிறது இல்ல, சட்டங்களையும் தெரிந்து கொள்வோம், நம்முடைய வாழ்வை சிறப்பாக்கிய வைத்துக் கொள்வோம். அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நல்ல நசீபின் அனைத்தையும் தந்தல் புரிவானாக. தொழுகை குறித்த எல்லா தகவல்களையும் விடாமல் தெரிந்து கொண்டு நம்முடைய அமல்களை சரி செய்து நம்முடைய வாழ்வை சரி செய்வதற்குண்டான ஒரு சூழலை அல்லாஹ் அமைத்து தருவதோடு, நாளை மறுமையில் அல்லாஹுடைய கோபத்திலிருந்தும் பாதுகாப்பு பெற்றவர்களாக, அல்லாஹுடைய திருப்தியை பெற்று அல்லாஹுவை சந்தித்தவர்களாக கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்களுக்கு பணிபடி செய்யக்கூடிய பாக்கியத்தில் அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்து வைப்பானாக. ஆமீன் வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானகல்லாஹும்ம பிஹம்திக, வ நஷ்ஹது அல்ல இலாஹ இல்லா அன்த, வ நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக். சுப்ஹான ரப்பிக்க ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன், வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு